வணக்கம். இது உங்கள் கிரேசி பேர் சேனல். இன்றைக்கி நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ தான், எங்களோட வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ எங்களோட வீட்டு ரிவ்யூ, ஹவுஸ் டூரா, ஹவுஸ் டூர்னு சொல்லலாம், வீட்டு ரிவ்யூ, ஹவுஸ் டூர் சொல்லலாம். ஸோ இப்போ வந்து குயிக்காக எங்களோட வீட்டை காட்ட போதும். எங்களோட இவரம் வந்திருக்கார், இவரும் எங்களோட வீட்டில் வாழ்றவர். இது வந்து எங்களோட கதவு, எங்களோட வீட்டில் ரெண்ட் கொடுக்காம வாழ்றவர். எஸ், வா வா வா, கிண்டக்கம் அரங்கே போக போறார். நாங்கள் வந்து இது மெயினாக செய்கிறதுக்கு காரணம் வந்து கணவர் எங்களை ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். எஸ், நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்கிறோம். ஸோ நாங்கள் வந்து இதுக்காக ஸ்பெஷல் கிளீனிங் எல்லாம் செய்யவே இல்லை. நான் வந்து கிளீன் பண்ண சொன்னேன், பட் ஹவுஸ் வந்து இல்லை அப்படியே எடுப்போம்னு சொல்லியிருந்தேன். எஸ், அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. ஸோ இதுதான் எங்களோட ஹால். ஸோ இதில் வந்து ஒரு செட்டி போட்டு வச்சுக்கோ, உண்மையாக இதை வந்து கவர் பண்ணி தான் வச்சுருக்கோங்க. இப்போ காட்டுறதுக்காக அந்த கவரை ரிமூவ் பண்ணிவிட்டேன். மெயின்டாக கிண்டர் இந்த செட்டியை பண்ணி வச்சுருக்கோம். ஒரு வேலை அவர் வந்து நிகத்தால் போட்டு அப்படியே கீறிடுவார். சோஃபா வந்து நாங்கள் எரிஞ்சிட்டோம். ஏன்னா அவ்வளோத்துக்கு கீறி கிழிச்சு துப்பிடுவான். ஸோ இதை வந்து பத்திரமாக வச்சுருக்கோம். இதுக்கு மேலே கவரெல்லாம் போட்டு, அண்ட் வந்து இது எங்களோட வெட்டிங் ஃபோட்டோ. ஒரு ரெண்டு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா ஒரு வெட்டிங் ஃபோட்டோவும் ஒரு ரிசப்ஷன்ஸ் ஃபோட்டோ, ரிசப்ஷன் ஃபோட்டோவும் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அண்ட் ரூமில் கூட ஒரு பெரிய ஃபோட்டோ வச்சிருக்கோம். எஸ், எனக்கு வந்து ஃபோட்டோஸ் ரொம்ப விருப்பம், ஆனால் மாற்றுறதுக்கு தான் இடம் இல்லை. இது வந்து என்னோட அரங்கேற்ற ஃபோட்டோ. நான் வந்து பரதநாட்டியம் நல்லா செய்வேன். ஸோ வந்து இது என்னோட அரங்கேற்றம். அதுக்கு வந்து ஒரு 8-9 ஃபோட்டோ இதே மாதிரி செஞ்சோம். எல்லாம் வந்து இப்போ எத்தனை, நான் ஒரு 10 வருஷம் ஆகிட்டா, 10-11 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு அரங்கேற்றம். மிச்சம் எல்லாம் வந்து கரையான் பிடிச்சி எல்லாம் போயிட்டுது. சாஃப்ட் காப்பி இருந்துச்சுன்னா செய்யலாம். அதான் எனக்கு வந்து அந்த காலத்தில் வந்து அந்த சாஃப்ட் காப்பின்றதும் இல்லை என்னோட கம்ப்யூட்டரில். ஸோ நான் ரொம்ப பத்திரமாக வச்சிருக்க ஒரு ஃபோட்டோ, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. இதை விட வடிவான நிறைய ஃபோட்டோ செஞ்சு எல்லாம் போச்சு. இது வந்து என்னோடய ஆர்ட், நான் வந்து வரைஞ்ச ஆர்ட். ஸோ இது வந்து வேலாவை நான் வரைஞ்சது. இது வந்து ஒரு 10 இயர்ஸ் பழைய ஃபோட்டோவாக வரைஞ்சோ. இது வரைஞ்ச ஒரு 4 இயர்ஸ் வேலை வந்து வடிவாக சொல்லிட்டார், ஆ இது நான் இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிடுவாங்கண்டு. பட் இப்போ நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க. இது வந்து வேலாவை நான் வரைஞ்ச ஃபோட்டோ. ஸோ இதுவும் வந்து இதுதான் ஃபஸ்ட்டாக நான் வரைஞ்சேன். பேருந்து தான் வேலாவை நான் வரைஞ்சேன். ஸோ இது என்னோட, இதை நான் கிளியராக சொல்லிடும், இது என்னோட 10-15 வருஷம் பழைய ஃபோட்டோ. நீ இப்படியா இருக்கான வாய் கேப்பினம். ஸோ அது நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. இது மாட்டோம் எங்கேயாவது, எங்கேயா வைப்போம். எஸ், இப்போதைக்கு அதுலேயே வச்சுருங்க. ஸோ நாங்கள் வந்து அடுத்த இடம் வந்து இந்த மீன் தொட்டி. இந்த மீன் தொட்டியில் வந்து லக்கி ஃபிஷ் இருக்குண்ணா. யா, அது அதுக்கு வேற ஏதாவது ஒரு பேர் ஒன்று இருக்கும், பட் நாங்கள் வச்ச பேர் லக்கி. லைட்டை போட்டு விடுங்க. ஸோ இதில் இருக்காரு சரியாக பயந்தது கவனம். ஓகே, இது வந்து லக்கி ஃபிஷ். இது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இது எங்களோட 3வது ஃபிஷ். நாங்கள் எத்தனையோ வருஷமாக ஒன்று வளர்த்து அது இறந்துட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று வளர்த்து அதுவும் இறந்துட்டு, அதுக்கப்புறம் வயசு போய் தான் இறந்துச்சு. அண்ட் இதான் எங்களோட ரிசப்ஷன் ஃபோட்டோ. எஸ் இது வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு எங்கட அம்மா வாங்கி கொடுத்த ஃபோட்டோ. சி ஃபோட்டோவும் எங்கட அம்மா வாங்கி கொடுத்தது. அண்ட் இது வந்து வேலா எனக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு வாங்கி கொடுத்தது. ஸோ ரெண்டையும் கொஞ்சமே பத்திரமா கவனமா வச்சிருக்கேன். அண்ட் அங்கே போயிடுமா? எஸ், அந்த பக்கம் ஜர்கண்டி. மற்ற இதுல எல்லாம் வந்து சும்மா சின்ன சின்ன என்னோட போட்டோ, பழைய மெமரிஸ் எல்லாம் இதுல வச்சிருக்கோம். பட் நான் ஒழுங்கா மெயின்டைன் பண்றேன். யா, இன்னும் கொஞ்சம் வடிவா போட்டோஸ் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் வடிவா வைக்கலாம். அண்ட் இதுல வந்து என்னோட செட்டி. இதுல தான் கூட நாங்க இருக்கிறது. அந்த செட்டி பெருசா யூஸ் பண்றது இல்லை. இதுதான் எங்களோட மெயின். இது ஏன்டா டிவி இருக்கிறதால. ஸோ இதுல இருந்து டிவியை பாத்துருவோம். அது மேல இருக்கிற டிராயிங் கூட வந்து கௌஷிக்கு என்னதான். எஸ், வீட்டில் நிறைய இடத்துல என்னோட டிராயிங்ஸ் இருக்கு. இன்னும் நிறைய டிராயிங்ஸ் வந்து மாற்றுறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கு. இதுல வந்து எதுவும் சொல்ல, இதுவும் வந்து நான் சும்மா செஞ்சது. ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் முந்தி ஹேண்ட் ஒர்க் செய்கிறோம். நாங்கள் லைட்டாக தூசுப்பட்டு போயிருக்காரு. ஏன்னா அதை நான் க்ளீன் பண்ண போனால் பிஞ்சு வேறோட பயம். ஸோ இது அதில் எல்லாம் குட்டி குட்டியாக கொஞ்சம் என்னோட கிராஃப்ட் சாமான்கள்லாம் வச்சுருக்கேன். அண்ட் வந்து இது வந்து எங்களோட டைனிங் டேபிள். ஸோ இந்த டைனிங் டேபிள் வந்து நானும் வேலாவும் கூட இருந்து சாப்பிடுறாங்க. மற்றபடி பெருசாக யாரும் இதில் இருந்து சாப்பிடுறாங்க. எஸ், இதில் கூட சாப்பிட்றது அவங்களுக்கு தெரியும். இதில் இருந்து கூட சாப்பிட்றது நாங்கள் தான். இது வந்து என்னோட டேபிள். இந்த டேபிளில் நீ எங்கே வச்சு எழுதுவே அப்படின்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது. இதெல்லாம் ஹேண்ட்வொர்க்குக்கான டேபிள். ஸோ குப்பையாக தான் இருக்குது. எஸ் சார், பட் எத்தனை தான் அடுக்க சொன்னாலும் கௌஷம் அடுக்கிறது இல்லை. ஏன்னா அதை எடுக்க எங்கே நான் வைக்க, எனக்கு பெருகி கொண்டே இருக்குது. ஸோ இதில் வந்து நான் என்னோடய ஹேண்ட்வொர்க், சும்மா டைரி எழுதுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வேன். ஸோ இதை அடுக்கி, இவ்வளோ அடுக்கி வச்சுருக்கேன்ல. ஸோ அப்படி அடுக்கி வச்சாச்சு. இது வந்து என்னோடய குட்டி குட்டி பிள்ளையார் கலெக்ஷன்ஸ். அதையும் வந்து எங்கேயாவது அடுக்கணும், எங்கே அடுக்கிறேன்னு தெரியாமல் இதுலேயே அப்படியே இருக்குது. ஸோ அதெல்லாம் அடுக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சின்ன சிங்க் இருக்குது. அதில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. இதில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. மற்றது வந்து இதுவும் வந்து இந்த கவர்டும் ஃபுல்லாக எண்டு தான். ஃபுல்லாகவே என்னோடய ஹேண்ட் ஒர்க் சாமான் தான் வச்சுருக்கேன். ஒவ்வொன்று மைக்ரோவேவ் அதுகள் இருக்குது. மற்றது வீட்டுக்கு தேவையான குட்டி குட்டி சாமான்கள் எல்லாமே
இங்கே இருக்கிறது. ஸோ வந்து என்ன சட்டி முட்டி சாமான் சொல்லலாமா, அந்த மாதிரி சட்டி முட்டி சாமான், சப்போஸ் யாருக்காவது சாப்பாடு கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் போட்டு கொடுக்கறதுக்குரிய திங்ஸ் எல்லாமே மேலே வச்சிருக்கான். இது வந்து எங்களோட ஒன் அது எவ்வளோ நான் ஒரு கிரியேட்டிவான ஆளாக இருந்தா அதுக்குள்ள கொண்டு வேணும்னு டேப்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். மற்றபடி இதுக்குள்ள ஃபுல்லாக அந்த கேக் ட்ரேஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. நான் கேக் கொஞ்சம் பேக் பண்ணுவேன் அம்மாவும் நானும், ஸோ அதனால அது இருக்கு. சரி ஓகே, இது வந்து எங்களோட கிச்சன். ஸோ இது என்ன சொல்லுவாங்க, ஓப்பன் கிச்சனா? ஓப்பன் கிச்சன் டைப்னு சொல்லலாம். எஸ், இதுக்குள்ள வந்து ஆஸ் யூஷுவல் எங்களை தட்டி முட்டி சாமான், அண்டா எங்களை கிச்சனில் தேவையான எல்லா டிஷ்ஷஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அண்ட் இதுக்குள்ள வந்து உண்மையாக இது ஃபுல்லாகவே வந்து ஏதாவது க்ரோசரிஸ் அந்த மாதிரி தான் வைக்கணும், பட் நாங்கள் அப்படி வைக்கல. இந்த மாதிரி சும்மா கொக்கோ பவுடர் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கு. வேற என்ன நான் உங்களுக்கு காட்டுறது, இது கௌசி சம்பந்தம் இல்லாதது, அதனால எனக்கும் இதுக்குள்ள என்னென்ன வடிவம் இருக்குன்னு சொல்லி தெரியல. ஸோ இப்போதான் அவங்க சமைச்சு முடிச்சு கிளீன் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால அதை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ இதுதான் கிச்சன். இதுக்கு கீழே எல்லாமே வந்து அந்த கிச்சனுக்குரிய திங்ஸ் தான் இருக்கு. இங்கால வந்து ஒரு குட்டி ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்கு. ஸோ அதுக்குள்ள வந்து சின்ன சின்ன எங்களோட விஷயங்கள், ஸ்டோர் ரூமும் ஒரு காமன் பாத்ரூம் இருக்கு. காமன் பாத்ரூம் இருக்கு. ஸோ விசிட்டர்ஸ் யாரும் வந்தால் யூஸ் பண்ணுறதுக்குரிய பாத்ரூமும் ஸ்டோர் ரூமும் இருக்குது. அதில் வந்து என்ன உள்ளி தேங்காய் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வச்சிருக்கு. இதுதான் எங்களோட ஹீரோவோட சாப்பாடு. ஸோ இதுதான் பெடிகிரி. பெடிகிரி அவர்கிட்ட சாப்பாடு, கீழே இருக்கிறவங்க எல்லாட்டையும் சாப்பாடு. ஸோ இதுலேருந்து எடுத்து தான் வேறு சாப்பிட்டு நாங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக. நைட் வந்து நாங்கள் இவருக்கு இதை கொடுக்குறது, மத்தியானம் வந்து பாயில் சிக்கனோட வந்து ரைஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரைஸ் கொடுக்குறது. நாங்கள் வந்து முதல்ல நான் வளர்த்த ரெண்டு டாக்ஸுக்கும் வந்து நான் வடிவாக கறி எல்லாம் போட்டு வடிவாக கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து இவரை வாங்கின அப்புறம் தான் டாக்டர் சொன்னாங்க நீங்கள் வந்து பாயில் சிக்கன் கொடுங்க, போன்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்கன்ற மாதிரி. ஸோ அதனால் அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி எல்லாருக்குமே வந்து பாயில் சிக்கன், உப்பே இல்லாத சிக்கன் தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நாங்கள் வர்றது வந்து எங்களோட சாமி ரூம்ல ஆக்சுவலா அது ஃபுல்லாவே வந்து என்னோட உடுப்பு, ஏன்னா புது உடுப்பு தான், பட் அம்மா கிளீன் பண்ண சொல்லி ஏசிட்டு இருக்க ஒரு உடுப்பு. அது வந்து வடையா கிளீன் பண்ணி ஏதாவது பண்ண தக்க வேண்டிய உடுப்புகள் அதெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இது எங்களோட சாமி படம். ஸோ கடவுளே நல்ல புத்தியை கூடப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போகிற இடம். ஸோ சாமியாரை பெருசாக நான் அக்சஸ் பண்ணுறதுண்டு இல்லை, சாமி கும்பிட்டுட்டு அப்படி விடுறது. மற்றபடி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து என்னோடய சாரீஸ், அம்மாவோட சாரீ, வேளாவோட ஏதாவது ஃபங்க்ஷன்ஸுக்கு போடுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் மிஸ் ஆக போகிறீங்க போல இருக்கு, வந்தீங்களா? இல்லை. ஸோ வந்து அடுத்தது இப்படியே நாங்கள் போயிடலாமா? போயிடலாமா? எஸ். ஆ, இதை சொல்லிட்டு போவோமா? எஸ். ஸோ இதில் வந்து என்ன, இதில் வந்து சம்டைம் நாங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனால் கொண்டா சும்மா நிற்போம், பெருசாக பண்ண மாட்டோம். ஸோ சும்மா வந்து நிற்கிற நாங்கள். எஸ், வந்து காற்று வாங்குறதுக்கு நிற்கிற இடம்னு சொல்லலாம். அண்ட் கிண்டர் அடிக்கடி வெளியே போகிற இடம். கதவை திற காத்து வரட்டும். எஸ் எஸ். ஸோ காற்று வாங்கன்னு சொன்னால் அந்த இது டயலாக் ஞாபகம் வந்து கிண்டர் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற இடம், பள்ளி பார்க்குற இடம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். இதே மாதிரி பால்கனி வந்து அங்கே கிச்சனுக்கு அங்காளி சைடும் இருக்குது, அதுவும் கொஞ்சம் பெரிய பால்கனி. ஸோ அதில் தான் உடுப்பு காய போடுறது, ஏன்னா அங்கே தான் வெயில் வரும். ஸோ உடுப்பு காய போடுறது எங்களோட வாஷிங் மிஷின்லேருந்து எல்லா மங்கால இருக்கு. இது நமக்கு தேவையில்லாத ஒரு, இது வந்து ஒரே இடத்துல கன வருடங்களாக இருக்குது. எஸ், தூசு மட்டும் தட்டி டைம்ல வாங்குனாங்க, அதுக்கு பிறகு அங்க யூஸ் பண்றது. சோ தூசு மட்டும் தட்டி வடியா வச்சிருக்கா. சோ இதுல வந்து சின்ன சின்ன ஐட்டங்கள், இதுல வந்து கூட வந்த அம்மா சேர்த்து வச்ச ஐட்டம், இது வந்து கிண்டரோட பல்லி. ஸோ இது வந்து நேற்று கண்டுபிடிச்சாங்க, இது எங்கேயும் இருந்து அது பிஞ்சு போச்சு, வேணா கடிச்சிருப்பான், கடிச்சு பிஞ்சிட்டு. ஸோ அவர் குடித்தா அது கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கு. குட்டி ஃபோட்டோ, சின்ன வயசு ஃபோட்டோ. எஸ், இதுலேயே யானைக்குட்டி மாதிரி தான் இருக்கான், சின்ன வயசு ஃபோட்டோ எல்லாமே. எங்கட ரூம் காட்டிடுவோமா? மெஸ்ஸியா இருக்கிற ரூம். ஸோ காட்டிடுவோம், மெஸ்ஸியா இருக்க ரூம் இல்லை. இங்க யார் மெஸ்ஸி பண்றான்னு பாரு. கிண்டா, நோ, நான் எவ்வளவு வடிவ கிளீனா எடுத்து வச்சிருந்தேன். ஸோ முக்காவாசி திங்ஸ் வந்து இவர் தான் மெஸ்டப் ஆக்குறது. கிண்டா, நோ, கிண்டா, நோ. எங்களோட பெட்ஷீட் வந்து ஒருக்கா விரிச்சா சரி, ஒரு தடவை ரெண்டாவது நாள் மூன்றாவது நாள் ஒழுங்காக இருக்கும், இல்லாட்டி ஃபுல்லாக கிழிச்சு எல்லாம் வச்சுருவான், தலகணி எல்லாமே கிளிபட்டுரும், ஒன்றுமே பண்ண இல்லாத. ஸோ நாய்கள் வளர்க்குற ஆக்களுக்கு வந்து தெரியும், டாக்ஸ் வளர்க்குற ஆக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எங்களோட கம்ப்யூட்டர், அதுக்கு பின்னுக்கு இருக்கிறது எல்லாமே வந்து என்னோட குட்டி குட்டி திங். சும்மா மெஸ்ஸியாக வச்சுருக்கோம். எஸ், இது வந்து என்னோட தண்ணி பாட்டில், நான் யூஸ் பண்ணல, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் படி அதை வச்சிருக்கேன். அண்ட் இது வந்து கௌஷி எனக்கு அனுப்பின டெடிபியா. யா, ரெண்டுமே வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு வந்தது, ஒன்று நான் அனுப்பினான், ஒன்று வந்து நீங்கள் எனக்கு தந்தது. எஸ். ஸோ அதை சுற்றி இருக்க இவ்வளவுமே வந்து உண்டியல் தான். அந்த உண்டியலையும் வச்சிருக்கேன்னா குட்டி குட்டியாக நான் வந்து கொஞ்சம் காசு சேர்த்து வைப்பேன். ஸோ அப்போ இந்த அதை எடுத்து ஒரேடியாக செலவழிப்பேன். ஸோ அந்த வேலைக்காக வச்சுருக்கேன்.
இதுக்கால உங்களுக்கு ஒரு குட்டி பால்கனி இருக்கு. இதுக்கால உங்களுக்கு பால்கனி இருக்கு. பட் நாங்க இருந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஒரு கிலோமீல 2 3 தரம் தான். அதை தாண்டி யூஸ் பண்ணுவோம். அதை தாண்டி இல்ல மலை அதிகள் வந்தா ஏதாவது இதுல இருந்து காபி குடிப்போம். சோ வந்து உங்களுக்கு இது வந்து எங்களோட திங்ஸ் தான். குட்டி குட்டி எங்களோட திங்ஸ் வச்சிருக்கோம். இதுல வந்து குட்டியா எங்களோட சாமி படம் அந்த மாதிரி வச்சிருக்கோம். இது வந்து வேளாவோட டிகிரி போட்டோ தானே எங்களோட? எஸ் பேச்சுலர்ஸ் டிகிரி. எஸ் இது ஒரிஜினலா அங்க இருந்து வந்த போட்டோ. சோ என்ன நாங்க பெருசா ஃப்ரேம் பண்ணல இது. அண்ட் வந்து குட்டி உண்டியல் அது வந்து நான் வந்து ஓல் ஐலண்ட் ஃபர்ஸ்ட் வரும்போது எடுத்த ஃபர்ஸ்ட் ட்ரோஃபி. அது வந்து இப்போ நான் ஃபைவ்ல இருக்கும்போது எடுத்தேன் ஓல் ஐலண்டில் டான்ஸ் ஃபர்ஸ்ட் வரும்போது. அடுத்தது இன்னொன்று இருக்குது, அது வந்து திருப்பி முதலாம் பிரிவு, அதுக்கப்புறம் ரெண்டாம் பிரிவில் எடுத்தது. ஸோ அப்படி கொஞ்சம் வச்சுருக்கேன். அதுகளெல்லாம் எங்கேயாவது ஷோகேஸில் வைக்கணும். பட் ஓகே இதுலேயும் வடிவத்தான் இருக்குது. ஸோ மற்றது குச்சி குட்டி 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 உண்டியல்ஸ் எல்லாமே இருக்குது. இது என்ன அப்படின்னு தானே கேட்பீங்க. இது வந்து ஒரு சோஃபா. இது நான் வந்து இந்த ரூமை வந்து ஃபுல்லாகவே ஒயிட் அண்ட் பிளாக்ல வந்து தீம் பண்ணியெல்லாம் செஞ்சேன். ஸோ வந்து சோஃபா பெட்லேருந்து எல்லாமே ஒயிட் அண்ட் பிளாக்ல வர மாதிரி செஞ்சேன். ஆனால் இந்த சோஃபா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பேக். எஸ் அதுக்கப்புறம் வந்து என்னோட கிராஃப்ட் சாமான் ஹேண்ட்பேக் லைட்ஸ் எல்லாமே வந்து இதில் அடுக்கி வச்சிருக்கேன். பிகாஸ் அதை வந்து எங்கேயாவது ஆர்கனைஸாக அடுக்கணும். வெரி சூன் அடுக்கிறேன். அண்ட் வந்து இது ஃபுல்லாகவே வந்து என்னோட பெயிண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். மேக்கப் திங்ஸ் இருக்குது. இது வந்து நான் உங்களுக்கு ரீசெண்டாக காட்டினேன் அப்படின்னு நம்புகிறேன். அந்த அமேசிங் ஹோம்வேரில் வாங்கினது. ஸோ அதில் கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே லிப்ஸ்டிக்கே இருக்குது. ஸோ இந்த பேக் அண்ட் வந்து இந்த ரூமை மெயின்லி மெஸ்ஸி ஆக்குறது வந்து இந்த ஒரே ஒரு ஜீவன். இந்த ஒரு ஜீவன் இந்த ஒரு ஜீவன் வந்து அதை நீட்டாக வச்சிருக்கவே விடாது. எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்தும். நல்லது. இது மனுஷனே இல்லை. இது மனுஷன் இல்லை தானே உண்மையாவே. மிருக குட்டி. அண்ட் வந்து இது என்னோட கபர்ட். இந்த கபர்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இது ஃபுல்லாகவே என்னோட டாய்ஸ். நான் வந்து நல்லா டாய்ஸ் கலெக்ட் பண்ணுவேன். டெடிபியா எல்லாமே நல்லாவே கலெக்ட் பண்ணுவேன். ஸோ என்னோட டாய்ஸ் இருக்குது இதில். எஸ் அண்ட் இந்த கேமரா பற்றி பர்டிகுலராக சொல்லணும். இது வந்து விண்டேஜ் கேமரா, பழைய காலத்து கேமரா. ஆனால் போலராய்டில் தான் வரும். மின்ட் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு கேமரா. இதுல இருக்கிற இந்த டெடிபியர் எல்லாம் வந்து எங்க வாங்கின? பில்டபியா தானே? எஸ் இதெல்லாம் பில்டபியர்ல வாங்கின டெடிபியர்ஸ். ஸோ இந்த டெடிபியாஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து சட்டை போடலாம், இங்கே வடிவெல்லாம் போட்டிருக்கேன். அண்ட் ரோஸ் கையில் கொடுக்கலாம், கண்ணாடி வைக்கலாம், ஷூஸ் போடலாம், எல்லாம் போடலாம். அதை விட இதுக்கு வந்து கையில் வந்து ஏதாவது வைக்கலாம், ஏதாவது மெசேஜ் சொல்லணும்னா அதுகள் வைக்கலாம். இங்கே வந்து ஹார்ட் வேறு இருக்கும், அது வேறு துடிக்கும். ஆனால் இப்போ ஹார்ட்டுக்கு பேட்டரி போய் பேட்டரி போடல. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் 6 இயர்ஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஸோ அந்த மாதிரி இது வந்து நிறைய நாட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை ஃபுல்லாக நாங்கள் செலக்ட் பண்ணி பிராண்ட் இல்லை பட் நிறைய இடங்களுக்கு இந்தியாவில் கூட இருக்கா? எஸ் இருக்குது. நாங்கள் போயிட்டு இதில் பஞ்சடைகிறதுலேருந்து எல்லாமே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியே செய்யலாம். இதுக்கு பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் கூட தருவாங்க. இதுக்கு பேரெல்லாம் வச்சு பர்த் சர்டிஃபிகேட்லாம் வைக்கலாம். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நிறைய வச்சுருக்கேன் இந்த மாதிரி. அண்ட் இது வந்து எங்களோட சின்ன சின்ன பழைய மெமரிஸை வந்து நாங்கள் ஒரு 5 இயர்ஸ்க்கு முதல் வந்து சும்மா ஒட்டி ஒட்டி வச்சோம். இது ஃபுல்லாகவே வேளாட வேலை தான். நாங்கள் வந்து முந்தி சேர்த்த படங்கள் எல்லாத்தையும் கடக்கடன்னு பிரிண்ட் பண்ணி ஃபுல்லாகவே இப்படி ஒட்டி வச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இது. அண்ட் வந்து இந்த செக்ஷனில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அடிக்டடான விஷயம், என்னோடய ஹேண்ட்பேக்ஸ். ஃபுல்லாகவே வடிவாக வந்து அடுக்கி வச்சுருக்கேன். டஸ்ட் பேக்ல எல்லாம் போட்டு உள்ளுக்கு வந்து துணியெல்லாம் வச்சு வடிவை மெயின்டைன் பண்ணி இது ஃபுல்லாகவே இந்த ஹேண்ட்பேக்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து என்னோடய ஹேண்ட்பேக் கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் கேளுங்க, நான் காட்டுறேன். ஸோ அடுத்தது வந்து இங்கே வந்து வாஷ்ரூம் இருக்குது. அதில் ஒன்றுமே இல்லாமல் ஏதோ பால் அடிஞ்சு போயிருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து எங்களோட வாஷ்ரூம். அண்ட் வந்து வேறு என்ன இருக்குது அங்கால செக்ஷன்ஸ்? அங்கால சின்ன ரூம் இருக்குது. ஸோ அது நார்மலாக யூஸ் பண்ணுறதில்ல. எங்கள் உடுப்பு மட்டும் வைக்கிறோம் நாங்கள். எஸ் இது வந்து எங்களோட மிடில் ரூம். இதில் வந்து இது ஃபுல்லாகவே வந்து உடுப்பு அந்த மாதிரி தேவையான சாமான் கர்ட்டன்ஸ் டவல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம். அண்ட் அதை தாண்டி இங்கால வந்து ஒரு பெட் வச்சிருக்கோம். ஆக்சுவலாக அது விசிட்டர்ஸ் பெட் தான். பட் நாங்கள் அதில் வந்து உடுப்படிக்க வச்சிருக்கோம். ஈஸி கபட்ல வச்சிருக்க கஷ்டம் இல்லை. ஸோ அதனால இதில் வச்சிருக்கோம். அண்ட் அதை தாண்டி வந்து இவர் வந்து இவர் இந்தியாவில் வாங்கினாங்களா? இவர் வந்து சிங்கப்பூர்ல வாங்கினாங்க. சிங்கப்பூர் இந்தியாவா? சிங்கப்பூர் சிங்கப்பூர்ல வாங்கினாங்க. ஸோ இவர் வந்து இப்படி இதில் படுத்திருக்கார். எப்போ கிண்டல்கிட்ட கையில் மாட்டும், எப்போ இது பஞ்செல்லாம் வெளியே வரும்னு தெரியல. அண்ட் அயன் டேபிள்லேருந்து எல்லா விஷயமும் இதில் தான். அங்காள பெல்கனி இருக்குது, உடுப்பு காஞ்சிட்டு இருக்கு. எஸ் இதில் நிறைய லக்கேஜஸ் இருக்குது, எல்லாமே பழைய ஸ்டஃப்ஸ் இருக்குது உள்ளுக்கு. பழைய பழைய திங்ஸ், என்னோட கிராஃப்ட் திங்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது.
அண்ட் வந்து இதுக்கு அடுத்தது வந்து ஒரு ரூம் இருக்கு, அது எங்களோட அம்மா அப்பாவோட ரூம், அதோட அட்டாச்ட் பாத்ரூமும் இருக்கு. ஸோ அவங்க உள்ளுக்கு இருக்காங்க. ஸோ அதனால நான் எஸ் அதை சேம் தான், அட்டாச் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூமோட இருக்க ஒரு ரூம். ஸோ இவ்வளவும் தான் எங்கள் வீடு. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட வீடை காட்டுங்க வீட்டை காட்டுங்கன்னு. ஸோ காட்டியாச்சு. ஸோ நாங்கள் வந்து ஃபைனலி வந்து முடிச்சிட்டோமா, காட்டிட்டோமா எல்லாம் ஆல்மோஸ்ட் எங்களால் முடிஞ்ச அளவு காட்டியிருக்கோம். ஸோ வேறு என்ன சொல்றது, இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சின்ன விஷயங்கள் நீங்கள் காட்டணும், இல்லாட்டி நீங்கள் ஏதாவது பர்டிகுலராக ஏதாவது பார்க்கணும், அண்ட் பர்டிகுலராக ஏதாவது ஒரு விஷயம் நாங்கள் ரிவ்யூ பண்ணணும், ஏதாவது ரெஸ்டாரண்ட் ரிவ்யூ பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் ஃபியூச்சரில் செய்வோம் கண்டிப்பாக. அண்ட் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இது வந்து நீங்கள் கேட்ட வீடியோ தான், ஸோ நாங்கள் செஞ்சிட்டோம். என்னோட சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ அது வரைக்கும் கிரேசிபியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஃபேஸ்புக் எல்லாமே கிரேசிபியான பேரில் தான் இருக்குது, மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம், அது வரைக்கும் பாய். See you guys.